ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனாக மாறிடலாம். எப்படி கைஸ், வேறு லெவலில் இருக்குதா நம்ம அயன்மேனோட சூட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்கேம் சூட்டு தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அயன்மேன் சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெர்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அயன்மேனுக்குனே வந்து சில ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம் பிளேயில் செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மறக்காமல் ஆலில் போட்டுங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ண தட்டி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த கையில் இருந்து லேசர் போகல. ஸோ அந்த பவர் தான் போல. ஓகே, தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா தட்டினேன், பயப்பில் போயிட்டான். இருந்தாலும் காரை தட்டி தூக்கம் வருங்க. ஆகா, அந்த ஒன்றுக்கு போனோம்னு வச்சுங்க, சவுத்தில் அடிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ரோட்டில் அடிச்சுருக்கேன் நான். ஸோ தூரத்து வரைக்கும் நல்லா தான் போகுது. பட் இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து நம்மளால் கிட்ட பார்க்க முடியல. அது நம்ம வந்த காரு, அதனால் விட்டுட்டேன். ஸோ இந்த கார் அடிப்போம், இருங்க. ஐயோயோ, வேறு லெவலு. விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பாருங்கள், அப்படியே வந்து எப்படியோ உருகி ஊற்றிடுச்சிங்க. சூப்பர் மேனு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேசர் போகிற இன்னொருத்தர் அங்கேருந்து வந்தார். அவரையும் லைட்டாக தட்டினா தக்காளி தான் மிஸ் ஆகிட்டாப்புல. ஆள் பாருங்கள், அச்சடி போய் கீழே விட்டான். சரிங்க, பீஸ் பீஸாக ஆகிறானு பார்க்கலாம். ஆள் ஒன்றும் ஆக மாட்டான், பீஸ் பீஸாலாம் ஆகலை. பட் ஆனால் அடித்த ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆகிட்டே இருக்கான். இந்த கேப்பில் நம்மளுக்கு ரெண்டு ஸ்டாரை கொடுத்துட்டு நம்ம காவல்துறை நண்பர் பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி சாத்தான்னு சாத்துவோம். ஓய்யோ, ஓவர் ஹீட் ஆகிடுச்சுங்க. இருங்க, பவர் இல்லை, அதனால தான் என்னால் பவர் விட முடியல. ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அயன்மேனுக்கு எப்படி இருக்குமோ, அதாவது அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்போது அவரோட விஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஐ, இதோ மேலே போகிற பவர் இருக்குது போலையே. இருங்க, மேலே போய் பார்ப்போம். ஐயோ, வாட்டம் வரல. இருங்க, கரெக்டாக போவான், அப்படியே சரிக்கினே போவோம். ஏர்லேயே போண்டா நாங்கள் வரட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆயாச்சு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நின்றுக்குவோம். ஏன்னா பவர்லாம் வந்து எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் என்னென்ன கீன்னு வேறு தெரில. ஸோ ஏன்னா மேலே போகிறது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கீஸ் இருக்குது. ஓகே, பொசிஷனை வந்து பொறுமையாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறுது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற பவரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ, யாரா நீங்கள்? அடா போலீஸ் மாமா. அது பாருங்க, இருங்க, இந்த லேசர் பவரை போட்டு. ஆனால் லேசர் பவர் எனக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவராக இருக்க மாதிரி தெரியல. அதுக்குள்ளே நம்மளுக்கு மூணு ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. ஸோ ரெண்டு கையில் வச்சு தலைவர் லேசர் பவர் யூஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒன்றும் ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் இப்போ அந்த ஹெலிகாப்டர் எல்லாருமே போட்டு தள்ள போகிறோம். ஸோ இந்த கேம்ப்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் கேம்ப்ளே தான் மக்களே. ஸோ ஊருக்குள்ளேயும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இறங்கி துவம்சம் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப்ளேயில் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லேசர் பவர் ஹெவியாக இல்லை, சரி இருக்கட்டும், இருங்க, வேறு ஏதாவது பவர் மாற்றிக்குவோம். மேலே போகுது, ராக்கெட் விடுங்க, ராக்கெட் தான் கரெக்ட். ஐயோ, என்னடா இது, இருங்க, அந்த ஹெலிகாப்டர் வேறு மிஸ் ஆகினே இருக்குது. மேலேருந்தான் அச்சுனுங்கிறானுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ராக்கெட் விட்டு பைப்லைனில் தூக்கலாம், அதோ தான் வரானுங்க. இருங்க, இப்போ லாக் பண்ணி அடிப்போம் கரெக்டாக. போடு, வெளியே கிளம்பு. எவ்வளோ நேரம் ஆட்டம் காட்டுனுங்கிறானுங்க. ஒரே ஒரு ராக்கெட் தாங்க பீஸ் பீஸாக செதறிச்சே. இப்போ கீழே இருக்க அந்த வண்டி அடிப்போம். அச்சடி ரோலிங்கில் போகுது. தம்பி, நீ ரோலிங்கில் போப்பா. அப்படியே அந்த ராக்கெட் விட்டவுடனே ஒரு பவுன்சர் பால் மாதிரி ஒரு ரோலிங் போட்டு தாங்க அந்த காரே ஏரில் போகுது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு லேசர் பவர், இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஓபியாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிறதுக்கு. ஸோ அயன்மேன் படத்தில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு ரெண்டு ரக்கம் மாதிரி வச்சுட்டு சும்மா சல்லுன்னு போகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களும் நம்ம வந்து துவம்சம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மெயினாக அந்த பிரிட்ஜு கிட்டே வந்துட்டேன். எப்படி, வேறு லெவல் லேண்டிங்களா? ஸோ தலை, என்ன தலை, அயன்மேன் வந்துக்கிறாரு, வணக்கம் வைக்காமல் நின்றுக்கிறேன். இரு, உனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் போகிறேன். ஆஹா, இது என்ன பின்னாடி குடை மாதிரி வந்துருக்குதுங்க. இருங்க, ஏதோ யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. என்ன பவர்னு தெரியலையே. அது நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்குது. ஏதோ டார்ச் லைட்டு மாதிரி இருக்குது. சரி, ரைட்டே, இருங்க, கை பவரை வச்சுருக்கிறேன். ஒரு குத்து குத்தி பார்ப்போம். எங்கடி ஓடுற, அச்சு அடிக்கு பாருங்கள். சும்மா அப்படியே கோஸ்ட் ரைடர் கார் மாதிரி ஆகிப்போச்சு. கோஸ்ட் ரைடர் பைக் பார்த்துருப்பீங்க, கோஸ்ட் ரைடர் கார் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ டயர் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. அதோ வருது பாருங்கள், வேறு லெவலில் இது. ஸோ இந்த பவர் சூப்பராக இருக்குங்க. அடிச்சு அடி சல்லுன்னு போகிறானுங்க. இது தலை, இரு, இந்த ஒரு கார் வருது, இவனை அடிச்சு பார்ப்போம். இருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு அஞ்சு இது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து நின்று பவரே வேறு லெவலில் இருக்குது. ஓ, ஜோடியாக வரீங்களா? எதுங்க, அங்கே பாருங்கள், ஒரு போலீஸ்காரன் போயிட்டு பில்லரில் அடிச்சு செத்துறான். ட்ரக்கு போடு, ஏற்ற வந்தான் கரெக்டாக அடிச்சனால பார்த்தீங்கன்னா ட்ரக்கே அடிச்சு தூக்கிட்டார் நம்மளே. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரைட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுவோம். இந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரை இப்போ தட்டி பார்க்கலாம். வருதாண்ணா, அது ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஓடு, அசால்ட்டாக பீஸ் பீஸாக நொறுங்கிது. இன்னொருத்தப்பா, ஐயோ, இவன் மிஸ் ஆகிட்டானா? இருங்க, கொஞ்சம் மேலே போயிடுவான். ஆ, எங்கடி ஓடுற, இருங்கடா வரேன். இந்த பவர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ, சுட்டுவிட்டாங்க.
நல்ல வேலை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அடி வாங்கிட்டனால ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. ஸோ சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் முடிச்சு விடணும். ஓடு வெளியே போட பீஸ் பீஸாக சாம்பல் தாங்க. அந்த ராக்கெட் விட்டால் கூட ரெண்டாக போலகுது. பட் ஆனால் இந்த பவர் உண்மையிலே ஹை பவர் போல். ஸோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா செதறிடுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருந்து நம்ம புல்லெட்டு சுடுற பட்டனு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனு. ஸோ இந்த ஃபீச்சரும் ரொம்ப நல்லா இருக்குது. தூரத்தில் இருக்கிற போலீஸை கூட வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு ஈஸியாக தூக்க முடியுது. பட் இருந்தாலும் இது அந்தளவுக்கு பவர் இல்லை. ஸோ அடிச்சும் பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கடமை உணர்ச்சியில் நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் இருங்க, எல்லா ரிப்போர்ட் தெளிவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு பவர் தான். பட் இருந்தாலும் புல்லெட் மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே இருக்கு ஒன்று சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் மகளே, நான் ஹெலிகாப்டர் தான் சுடுறேன். பட் இருந்தாலும் ஹெலிகாப்டர் சட்டை கூட அசைய மாட்டேங்குது. சரி, உள்ள கொண்ட போலீஸ்காராக சாவான்னு பார்க்குறேன், அவரும் சாக மாட்டேங்கிறாரு. அடி மட்டும் தான் வாங்குது இந்த ஹெலிகாப்டர். ஸோ ரொம்பவே வந்து ஹை டெக்னாலஜி ஹெலிகாப்டராக தான் இந்த காலத்து போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க போல். சார் ரைட்டு, மேலே போயிட்டீங்க, தப்பிச்சலாம்னு நினச்சிங்களா? இருங்க, ஒரு ராக்கெட்டை போட்டு போய் ஜோலியை முடிச்சு அமுச்சு விட்ருவோம். இருங்க, பொசிஷனுக்கு வரட்டும் கரெக்டாக. ஆ, போய்ட்டு வாங்கப்பா. அவள் தான் அச்சு அடிக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் பேஸ் எதிரிட்டானுங்க. இன்னொருத்தர் வர்றாரு அங்கேருந்து. இப்போ தான் இன்னொருத்தரை போட்டேன், இன்னொருத்தர் வர்றாரு. இது பார்த்தாலும் போக இங்கே திரும்பி நான் பார்த்துன்னுக்குறேன். தலைவர் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து நின்றாரு. ஸோ எங்கே அவர் ஆளை காணுமே, அதை வராரு பாருங்கள். அவர் இங்கேருந்தே தூக்கலாம் பாருங்க. கரெக்டாக போயிட்டு அக்யூரேட்டாக அடிக்குது கைஸ். அதுதான் அயன்மேன். அயன்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் பவர் இருக்கிறதுனால ஒரு அடியிலேயே வந்து அவள் தான் ஒரு சைடு ரெக்க வாங்கிச்சு. இன்னொரு அடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரெக்க வாங்கிச்சு. இன்னொரு அடிக்கு மொத்தமாக ஜோலி முடிஞ்சிச்சு. அவள் தாங்க பீஸ் பீஸாக செதறிச்சு. கம்பேரிட்டிவ்லி அயன்மேன் வேற லெவலுங்க. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் அயன்மேன் தான்ப்பா. அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா தலைவன் சுற்றிக்கிட்டே போகிறான். சொன்ன அயன்மேனோட அந்த மேன்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறோம் மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் மேன்ஷன், அதாவது அயன்மேன் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷலி மேடு ஃபார் அயன்மேன். ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது, ஐயோ என்னடா இது, வேகமாக போய் முட்டுறேன்னு சொல்லிட்டு குப்பரை அடிச்சு விட்டுங்க. ஓகே, கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. என்ன உள்ளே போக மாட்டேங்குது? ஓ, கண்ணாடியா சார்? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? அது கண்ணாடினே அது மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஸ்விம்மிங் ஃபூலும் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது ஜிடிஎஃப்ஐ ப்ளே பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேன்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சும்மா தெரியா இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் சரியான அயன்மேனுக்கு அப்படியே வந்து ரிலேட்டடாக இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். ஸோ வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட போஸ்டர்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில சில என் கேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியானோ. ஓகே, வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் கேமோட டீட்டெயில்ஸை வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த கேம் பிளேவோட மெயின் ஹார்ட் பீஸே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகே, இதோ உள்ள ஏதோ ரூம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆ ஓகே, அயன்மேனோட ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது. ஓகே மகளே, ஸோ உள்ள நான் சொன்ன இடம் இதுதான் பாருங்க. ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு, அப்புறம் ஹெல்மெட் இருக்குது. பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோர் தலைவன், ஸோ அவரோட சுத்தியல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அயன்மேனோட சூட் தான் நினைக்கிறாரு, சூட் கேஸ் மாதிரி இருக்குது. அதில் ஸ்பைடர்மேன் தான் கரெக்டாக தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் யூஸ் பண்ண அந்த கான்லெட் அது கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம தானோஸ் ப்ரோ அவருதும் இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ப்ரோ இருக்கார்ல, ஸோ அவரோட அந்த ஹெல்மெட்டு அதுமாதிரி அந்த கையில் வச்சுக்கிற அந்த குச்சி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மார்வல் படம் ஃபுல்லாக வெறித்தனமாக பார்த்தனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அப்படியே மேன்ஷனுக்கு வெளியிலே வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது. நான் அவ்வளோ சரி இருங்க, ஹெலிகாப்டர் அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஹெலிகாப்டர் வந்துக்கிறோம்ப்பா, ஓட்டி பார்ப்போம் இருங்க. சாவி இல்லையாடா, ஏ யாராவது கரெக்டாக பாருங்கள் யாரெல்லாம் நினைக்கிறேன். அச்சு துவச்சி விட்டாங்க. டே டே, ரெண்டு டேங்கை பக்கத்தில் வச்சு நின்றுக்கிறோமோயோ, அதான் அச்சுக்கிறானுங்க போல். ஸோ இருங்க சரி, ஹெலிகாப்டர் தான் ஃபெயிலியராக போச்சு. எங்கே நவுறா டேங்கை கூறானுங்க. டேங்கை விட 10 மடங்கு பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்து பவர் தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து டேங்கை ஓட்டி பார்ப்போம். நார்மலாக வந்தோம்னா நம்மளால் ஓட்ட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா டேங்கை ஓட்டலான்னு முடிவு வச்சுட்டேன். என்னடா உங்கள் வெஹிக்கிளில் நீங்களே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அச்சு. ஸோ நம்ம வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா தீ விட்டானுங்க. சரி ரைட்டு, நமக்கு வேலை ஆகாது, நமக்கு சூட்டு தான் கரெக்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த அயன்மேன் கேம் பிளே எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ நீங்கள் வெறித்தனமான அயன்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ இந்த கேம் பிளேக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேம் பிளேயில் என்ன மோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா நானும் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கேம் பிளேயில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.